வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டா வந்து மிஸ்ட்ரி பிளஸ் ஹாரர் புக் ஒன்று படிச்சேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா இருக்கும். அதை பத்தி இந்த வீடியோல குயிக்கா சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த புக்கோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு கப்பலும் ஒரு டாகும் வந்து ரொம்பவே கொடூரமா கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 7 வயசு பொண்ணு காணாம போயிட்டுறா. அதுக்கப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு வந்து ஒரு பிரெக்னென்ட் ஆன லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசைதான் அந்த குழந்தைய நல்லா வளரணும்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் வந்து ஒரு பெரிய சிக்கலை மாட்டி விட்டுருது. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, சோ அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு என்னதான் ஆச்சு, எதனால வந்து அவங்க கொடூரமா கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டரியான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா டேரக்டா அந்த பேஜ் விசிட் ஆகும். இதுல வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கேன், சோ அது வந்து பை வித் ஒன் கிளிக், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா டேரக்டா வந்து நீங்க சின்ன அமௌண்ட் பே பண்ணி பை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க கிண்டில் ஆப் மூலியமா படிச்சு பாத்துக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம டிவி சோசியல் மீடியா சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 ட்ரிக்ஸ்மே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரிகா என்ன பார்க்க போறோம், நம்ம ஸ்மார்ட் போன்ல வந்து நிறைய எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். நம்ம சென்சார் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், பேட்டரி, டச் எல்லாமே வந்து ஈஸியா நம்மளே செக் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும் சொல்லி நம்மளே ஒரே செகண்ட்ல பாத்துக்க முடியும். ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க, டயல் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ டயல் பேட் ஓபன் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் டைப் பண்ணுங்க. சோ இந்த நம்பர் நீங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அழகாக ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதுல வந்து எல்லாமே காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க டச் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். எல்லாமே வந்து டீடைலா செக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது ட்ரிக்கா என்ன பார்க்க போறோம், நம்ம பொதுவா வந்து வாட்ஸ்அப் அப்படி இல்ல இன்ஸ்டாகிராம் தான் வந்து மெசேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மல் மெசேஜ் வந்து யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு மணி பே பண்ணுவோம். அதனால நம்ம நார்மல் மெசேஜே மத்தவங்களுக்கு வந்து ஃப்ரீயா நம்ம சென்ட் பண்ண முடியும். உங்க நம்பர் இல்லாம வேற நம்பர் ஃபேக் நம்பர் வச்சு கூட சென்ட் பண்ண முடியும். நீங்க நார்மல் மெசேஜே வந்து ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். சோ உங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க, கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து freesms.com. சோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீடைலா கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. freesms.com வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு வந்து ஏஷியா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டாவது ஓப்பன் ஆகிறது தான் வந்து லிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஆக மாறிடும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கண்ட்ரி இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ரெண்டாவது வர ஒரு லிங்க் வந்து ஆட் ஆக மாறிடும், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அது வந்து நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மெசேஜ் டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, பாருங்க பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டா இங்கே வந்து சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது ட்ரிக்காக என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வெஹிக்கல் வச்சிருப்பீங்க, 2-வீலர் 4-வீலர் எல்லாமே வச்சிருப்பீங்க. கிடையாது ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலியமா நம்ம வண்டி நம்பர் மட்டும் வச்சு நம்ம வண்டியோட மொத்த டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து இதை பண்ண முடியும். ஸோ உங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தேன், உங்களுக்கே தெரியுது. வாகன் வந்து கேப்ஸில் போட்டுக்கிட்டேன், VAHAN வாகன். அப்புறம் வந்து நம்பர்லாம் வந்து கேப்ஸில் கொடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. அப்படியே சீக்வன்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நம்பர் சென்ட் பண்ணோடனே ஒரே செகண்ட்லேயே வந்து அவங்க மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து 4:28 PM அப்போ வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அடுத்த செகண்டே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, மொத்த டீடைல்ஸுமே வந்துருச்சு. ஸோ இது வந்து 2-வீலராக, யார் ஓனர், எத்தனை ஓனர் இருக்காங்க, ஸோ வெஹிக்கிளோட மாடல், அப்புறம் வந்து பெட்ரோலா டீசலா, ஸோ எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ RCFC எவ்வளோ, எப்போ போயிருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் எப்போ, ஸோ எல்லாமே வந்து டீடைலாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரே செகண்ட்ல வந்து ஒரு வண்டியோட நம்பர் மட்டும் வச்சு எல்லா டீடைல்ஸும் நம்ம கால் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது ட்ரிக் என்ன பார்க்க போறோம், நம்ம வந்து ஃப்ரீயா நிறைய பேர் கால் பண்ண முடியும். ஆமாங்க, நிறைய பேர் வந்து ஃப்ரீயா கால் பண்ண முடியும். நம்ம நம்பர் காமிக்காம பிரைவேட் நம்பர் காமிச்சு நம்ம ஈஸியா வந்து கால் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் வந்து நீங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து டவுன் பண்ண தேவையில்ல, ஈஸியா வந்து ஒரு வெப்சைட் மூலமா வந்து நீங்க கால் பண்ணிக்க முடியும். சோ உங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து webpush.com சோ டைப் பண்ணிக்கோங்க, சர்ச் பார்ல போய் டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்க மொபைல் இன்டர்ஃபேஸ் மாதிரி ஓபன் ஆயிடும். இதுல வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து டைரக்டா வந்து உங்க கண்ட்ரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நான் இந்தியா சூஸ் பண்றேன், பாத்துக்கோங்க. சோ இப்போ நம்பர் டைப் பண்ணியாச்சு, நம்ம கால் பண்ணலாம். சோ கால் வந்து பிட் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கே தெரியும், இப்போ நோட்டிபிகேஷன்ல வந்திருக்கு கால், சோ வைப்ரேட் ஆகுது. சோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பிராங்க் கால் பண்ணலாங்க, கண்டிப்பா இந்த ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம அஞ்சாவது ட்ரிக்க, கடைசி ட்ரிக்க என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பாப்போம், சாங்ஸ் பாப்போம், ட்ரைலர்ஸ் பாப்போம். அதுல வந்து பர்டிகுலரா ஒரு சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணும். அந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது பர்டிகுலரா வந்து எந்த டைமிங்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆமாங்க, நீங்களே வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ல பண்ண முடியும். சோ வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக ஏதாவது வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும் கண்டிப்பாக, வேற யூஸ். இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக ஒரு சீன் மட்டும், ஒரு டயலாக் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க மெசேஜ். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குவஸ்டின் மார்க் டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டி டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டைப் பண்ணிட்டு வந்து, ஸோ எந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 02 மினிட், அதாவது 02 AM 05 செகண்ட். ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து 2 மினிட்ஸ் 5 செகண்ட் வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஷேர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டாருன்னா டேரெக்டாக வந்து 2 நிமிஷம் 05 செகண்ட் அதில் வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த யூடியூப் ட்ரிக் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டயலாக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங் சொல்ல மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போற இன்ட்ரெஸ்டிங் டேக்கோட எல்லாம் நீங்க இன்ஸ்டன்ட்டா பாத்துக்க முடியும். தமிழை வளர்ப்போம், அறிவோம், டெக்னாலஜி. வணக்கம்.